ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்ஜாய் என்ஜாமி பாடல் விவகாரத்துல தற்பொழுது மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு தனியார் நாளிதழ் ஒன்றுல என்ஜாய் என்ஜாமி பாடலோடைய ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸின் போது அறிவு அவர்களுக்கு சரியான கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதற்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த பதிவுக்கு ரிப்ளை செய்துள்ள அவர், இது ரொம்பவே கேவலமா இருக்கு. அதாவது ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனா இருந்துகிட்டு ஒரு விஷயத்தை செக் பண்ணாம எப்படி நீங்க இந்த மாதிரி போடலாம், நீங்க போய் சரியா செக் பண்ணி பாருங்க, மூணு பேருக்குமே சரியான கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காரு. முன்னதாக என்ஜாய் என்ஜாமல் பாடல் விவகாரம் சமீப நாட்களா சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா இருக்கு. செஸ் ஒலிம்பியாட்டோட தொடக்க விழாவின் பொழுது என்ஜாய் என்ஜாமி பாடல் பாடப்பட்டது. பாடகி தி அதை பாடியிருந்தாங்க, ஆனா பாடகர் அறிவு அங்கே இடம் பெறவில்லை அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்தது. அறிவு புறக்கணிக்கப்படுகிறாரா அப்படின்னு சமூக வலைதளங்களில் கேள்வியும் எழுந்திருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் அறிவு அவர்கள் அமெரிக்காவில் இருந்ததாகவும் அதன் காரணமாக தான் அவர் பங்கேற்கவில்லை அப்படின்னும் செய்திகள் பரவியிருந்தது. அந்த செய்திகள் பரவியிருக்க நிலமையில அறிவு அவர்கள் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவு இணையதளத்தில் பலரும் பேசும் விதமாக அமைஞ்சிருந்தது. பிறகு சந்தோஷ் நாராயணன் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. பாடகி தி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இவ்வாறாக மாறி மாறி விளக்கங்கள் கொடுத்து என்ஜாய் என்ஜாமி பாடல் விவகாரம் சமீப நாட்களாக சோசியல் மீடியாவில் பேசு பொருளா மாறி இருந்தது. இந்த நேரத்துல தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருந்த செய்திக்கு சந்தோஷ் நாராயணன் இவ்வாறு ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தி இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் தற்பொழுது சந்தோஷ் நாராயணன் அந்த ட்விட் பதிவை டெலிட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த பதிவை நீக்கம் பண்ணியிருக்காரு. எதற்காக அந்த பதிவை போட்டாரு, எதற்காக நீக்கம் பண்ணாரு அப்படிங்கிற விளக்கம் அவரது தரப்பிலிருந்து வந்தால் மட்டும்தான் முழுமையாக தெரிய வரும். இந்த செய்தி குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சூப்பரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க.